ஏ காய்ஸ், ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ட்ராமா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹீலிங் லவ் ஹீலிங் ஃபுட் ட்ராமாவோட நெக்ஸ்ட் படம் தான் பார்க்க போகிறோம். இந்த ட்ராமா நீங்கள் மோதோட பார்க்குறது வந்தால் இதுக்கு மாதிரி பட பார்த்து எல்லாமே பார்த்துருவாங்க, அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் லிங்கில் கொடுத்துருக்கேன். அண்ட் நம்ம சேனல் மோதோட பார்க்குறது வந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கற பலகான பிரஸ் பண்ணிச்சுங்க. நம்மளோட ஃபர்ஸ்ட் சேனல் பார்த்தீங்கன்னா வாம் மீட் யூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான ட்ராமா போட்டுருக்கோம். மிஸ் பண்ணாமல் அந்த ட்ராமா பாருங்க, ஃபன் பேக்கேஜான ட்ராமா. சரி வாங்க இந்த ட்ராமாவோட நெக்ஸ்ட் பாட்டை நம்ம பார்க்கலாம். லாஸ்ட் பாட்டில் பார்த்தீங்கன்னா ஹீரோனி ஃப்ரெண்டு வந்து நம்ம சென் வந்து கூப்பிட்டுருமா இந்த இடத்துக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பார்த்தீங்கன்னா ஹீரோனி ஃப்ரெண்டு போகிறாங்க. ஹீரோனி ஃப்ரெண்டுக்கு பார்த்தீங்கன்னா கேமராமேன் இல்லையா அவங்க, ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு கேலரி மாதிரி கேமரா கேலரி மாதிரி அவங்களுக்கு வைக்கணும்னு ஆசை. அதை வந்து பார்த்தீங்கன்னா அவள் எடுத்த ஃபோட்டோ அவளோட ஃபோட்டோ எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பராக ஃப்ரேம் போட்டு அந்த இடத்த செம்மையாக டெக்கரேட் பண்ணியிருப்பான். இதை வந்து நம்ம ஹீரோனி ஃப்ரெண்டு பார்த்துட்டு வந்துட்டே இருக்காங்க, அவங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. அப்போ அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோவில் வந்து நம்மளோட சென் வந்து பேசுகிறான், உன்னை நான் இவ்வளோ கஷ்டப்படுத்திருப்பேன், அதே மாதிரி உனக்கு சந்தோஷத்தையும் கொடுத்துருப்பேன், உனக்கு துக்கத்தையும் கொடுத்துருப்பேன், எனக்கு நீ என்ன பிடிக்கும், உனக்கோசம் தான் நான் இதை பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸிபிஷன் வந்து காட்டுவான். அதுவும் என் கையால் தான் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த வீடியோலேருந்து பார்த்தீங்கன்னா வெளியே அப்படியே வருவான். வந்தவொடனே நம்ம ஹீரோனி ஃப்ரெண்டும் நம்ம சென்னும் பார்த்தீங்கன்னா ஒன்றா சேர்ந்துறாங்க. ஸோ ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. சாரி நான் ரொம்ப கஷ்டப்படுத்துறேன் சொல்லிட்டு ஹீரோனி ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா சென் கிட்ட வந்து கேட்குறான். சாரி கேட்குறேன், இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இது சென்னோட அப்பா தெரிஞ்சது, என்னது அவன் ஒன்றா சேர்ந்துடான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாருனா சென்னோட அப்பா என்ன பண்ணுறாங்க, சென்னை வந்து கூப்பிட்டு வர சொல்கிறாங்க. அவனும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அப்பாவை மீட் பண்ணலான்னு போகிறான். அங்கே போய் மீட் பண்ணி என்னப்பா என்ன உங்களுக்கு என்ன பிரச்சனை என்பது, நீ வந்து அந்த பொண்ணு விட்டு வந்துரு, உனக்கு என்ன வேணுமோ சரி நான் தரேன், நான் சொல்கிறது கேள்றா அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா சொல்கிறாரு. ஆனால் நம்ம சென் வந்து என்ன பண்ணுறான்னா அவங்க அப்பா கொடுத்த கிரெடிட் கார்டு எல்லா டெபிட் கார்டுன்னு சொல்லிட்டு பேங்க் பேலன்ஸ்லேருந்து எல்லாமே கொடுத்துறான், எனக்கு எதுவும் தேவையில்லை, என்கிட்ட ஃபோட்டோகிராஃபி டிபார்ட்மெண்ட் இருக்குது அது போதும், எனக்கு அது நான் அவள் கூட இருக்கிறதே போதும்னு சொல்லிட்டு உங்களோட பணம் காசு எனக்கு எதுவும் வேணாம்ப்பா, உங்கள் ஃபேமிலி விட்டே நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நீங்கள் வேணவே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சென் வந்து அந்த இடத்துலேருந்து போகிறான். டே சொல்கிறத கேட்டான்போது ஏ தகப்பா இன்னிலேருந்து நான் உங்கள் ஃபேமிலி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவனும் அந்த இடத்துலேருந்து போவ நேராக பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோனி ஃப்ரெண்டோட வீட்டுக்கு தான் வரான். ஐயோ என்னை வீட்டு விட்டு தோத்திட்டாங்க, வீட்டு விட்டு வெளியே அமிச்சிட்டாங்க, நீங்கள் என்ன காப்பாற்றுறேன் யார் என்ன காப்பாற்றுவாங்க, ப்ளீஸ் ப்ளீஸ் என்னை வீட்டுக்குள்ளே சேர்த்துங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனிக்கிட்டையும் ஹீரோனோட மாமா கிட்டையும் கேட்டுட்டு இருப்பான். அவங்க ரெண்டு பேரும் உள்ளே உட்கார நீங்கள் இருக்கலாம், நான் எதுவும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், ஆனால் இங்கே ஒரு கண்டிஷன் இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தீங்க அவங்க சொல்லிட்டு இருப்பாங்க. என்ன கண்டிஷன் அப்படின்னு சொல்லிட்டு சென் கேட்பான். சாமான் வளர்க்குவது, துணி துவைப்பது, வீடு பெருக்குவது, சமைப்பது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வேலையும் நீ தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்ல கவலைப்படாதீங்க, அதில் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காசே இல்லாமல் ஒரு வீட்டு வேலைக்காரனை பார்த்தீங்கன்னா வீட்டில் வச்சுக்கிறாங்க அப்படின்ற மாதிரி தான் கதை. ஓகே நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு நம்ம பார்த்தீங்கன்னா அவனும் சொல்லிடுறான். ஸோ அப்படி சீனை கட் பண்ணால் இந்த பக்கம் நம்ம லீபா இருக்கா இல்லையா, அவள் வந்து பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் படிக்கிறதுக்கு அவளுக்கு சான்ஸ் கிடச்சிருக்கு. அதனால் ஒரு சின்ன பார்ட்டி மாதிரி பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே கொடுத்துருக்கா ஒரு சென்ட் ஆஃப் பார்ட்டி மாதிரி. அப்போ அங்கே இருக்கிறவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம டாக்டர் அதுக்கப்புறம் ஹீரோவோட ஃப்ரெண்டு மாமாவெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் நீங்கள் ஏன் சிங்கிளாகவே இருக்கீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற எல்லாருமே கேட்க ஹீரோட ஃப்ரெண்டுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாகுது, என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு அவர் தனியாக போயிடறாரு. தனியாக போகிறத பார்த்து டாக்டர் பின்னாடியே வராரு. இந்த பக்கம் லீ பாயும் பார்த்தீங்கன்னா தனியாக வந்துடுறா. டாக்டர் கிட்ட பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு பேசிருக்காரு, அவள் சின்ன பொண்ணாக இருக்கா, அவள் என்னை விரும்புறது வந்து நான் இது தப்பு சொல்லப்பட்டேன், அவள் சின்ன பொண்ணு, நான் அவள் வந்து சிஸ்டர் மாதிரி பார்த்துட்டேன் என்பது இல்லை, அது வந்து நம்ம ஒரு ஒன்ஸ் அப்பான் மெச்சூரிட்டி டைம் தான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம டாக்டர் வந்து ஹீரோட ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. அவள் வந்து வாழ்க்கையில் ஒரு ரைட்டான பர்சனை மீட் பண்ணுற வரைக்கும் என்ன ஞாபகம் அவளுக்கு இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஹீரோட ஃப்ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் கிட்ட சொல்ல அடுத்த நாள் மார்னிங் பார்த்தீங்கன்னா நம்ம லீ பாய் வந்து ஹீரோட ஃப்ரெண்டு கிட்ட வந்து பேசுகிறா. திரும்பவும் பார்த்தீங்கன்னா அவகிட்ட வந்து இன்டெரக்டாக பார்த்தீங்கன்னா அவள் லவ் ப்ரப்போஸ் பண்ணுறா, நீங்கள் தான் என்னோட ஸ்ட்ரென்த், நீங்கள் தான் வந்து என்னோட பலம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும், ஆனால் எப்படி சொல்கிறது என் லைஃப்பில் வந்து ஒருத்தர் நான் வேணும்னு நினைக்கிறேன், பட் ஆனால் அவருக்கு நான் எப்படி இருக்குன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இன்டெரக்டாக எனக்கு அவரை பிடிக்கும் அவருக்கு என்னை பிடிக்குமா தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கேட்க இவருக்கு புரியுது, இவன் நம்மளை தான் கேட்குறான் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பஸ் ஏற்றி விட்டு நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு வந்து ரொம்ப யோசிக்கிறார். ஸோ அப்படி சீனை கட் பண்ணால் இந்த பக்கம் ஹீரோ வீட்டில் இருக்கும் பார்த்தீங்கன்னா ஹீரோனி கால் பண்ணுறாங்க, நீ என் தம்பியை கொஞ்சம் பிக்கப் பண்ணி கூட்டு வரணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹீரோனியும் சொல்கிறது ஹீரோ வந்து சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவர் போனால் அவன் பார்த்தீங்கன்னா பேஸ்கெட் பால் விளையாடுறான். விளையாடி முடிச்சுட்டு நம்ம ஹீரோ வந்து மீட் பண்ணுறான், யார் நீ அப்படின்போது இல்லை உங்கள் அக்கா தான் வந்து எனக்கு கூப்பிட்டு வர சொன்னா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓ நீ தான் வாது, எங்கள் அக்காவோட கூட ஒர்க் பண்ணுறது, எங்கள் அக்கா என்ன ஒன்று ஆகோ ஓஹோன்னு சூப்பராக இருப்பேன்னு சொன்னால் பார்க்க சுமாராக தான் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவன் கொஞ்சம் ரொம்பவே ஒரு மாதிரி திமுறாவே பேசிட்டு இருப்பான். ஹீரோ சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவனை கூப்பிட்டு போவார். போகும்போது பார்த்தீங்கன்னா காரில் வந்து நம்ம டாக்டர் கூட ஹீரோ வந்து பேசிட்டு வருவார். ஆல்ரெடி நம்ம டாக்டர் கூட நம்ம ஹீரோ பேசுறது தான் தெரியுமே, கொஞ்சம் ரொமான்டிக்காக பேசுகிற மாதிரி தான் இவனுக்கு பேசி பாருங்க. இதை பார்த்துட்டு வந்து தம்பிக்கு வந்து என்னன்னா ஐயோ இவன் கேவாக இருப்பானோ, இவன் அந்த மாதிரி ஆள் போல அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு மாதிரி ஷாக்கு. அவனை கூப்பிட்டு போய் வீட்லேயே உட்கார வைக்கிறார், வீட்டில் உட்கார வச்சா அவனுக்கு வந்து இவன் கூட தனியாக இருக்கிறதுக்கு தம்பிக்கு ஒரு மாதிரி இருக்குது, இவன் கூடலாம் எப்படி அக்கா வேலை செய்கிறா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி யோசிக்கிறாரு. என்ன பண்ணான்னா தம்பி வந்து நேராக போயிட்டு அவங்க வீட்டுக்கு வந்து மெசேஜ் பண்ணுறான், அவங்க அப்பாக்கும் அவங்க அம்மாக்கும் மா இந்த மாதிரி வந்து அக்கா வந்து இந்த மாதிரி ஆள் கூடலாம் இருக்கா அப்படின்னு. அவங்க அப்பா அம்மா பார்த்தீங்கன்னா நேராக வீட்டுக்கு வந்துடுறாங்க ஹீரோட வீட்டுக்கு. அவங்களுக்கும் ஹீரோ வந்து ஒரு கே தான் போல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. ஹீரோ வந்து அவங்க கிட்ட நல்லாவே பேசாங்க, பட் ஆனால் அவங்க வந்து ஒரு மாதிரி முறப்பாக பார்த்துட்டே இருக்காங்க, இவன் கூட எப்படி நம்ம பொண்ணு வேலை செய்கிறா அப்படின்னு சொல்லிட்டுலாம். ஹீரோவா எதுவுமே தெரியாமல் அவர் பாட்டு இருக்காரு, ஏன் நம்மளை இது மாதிரி ஒரு மாதிரி பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஹீரோனி வந்தவொடனே எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒன்றா தனியாக ஹீரோனி கூட்டு போயிட்டு ஏமா இந்த மாதிரி ஆள் கூடலாம் வேலை செய்கிற, ஏன் இந்த மாதிரி அந்த மாதிரி ஆள் கூடலாம் இருக்கும்போது என்ன மாதிரி ஆள்மான்போது அதான் அவங்க கூட இருக்கானே அந்த ஆஃபீஸ் மேட்டும்போது மா அவர் என்னன்போது இல்லை அவருக்கு ஏதாவது பிரச்சனை போல என்பது மா நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் இல்லைம்மா அவர் அவரோட டாக்டர் மாது நீங்கள் நினைக்கிறதெல்லாம் இல்லைன்போது ஓ அப்படியா இல்லை நான் கேட்டேன் காரில் வரும்போது அப்படி தான் ஆச்சுன்போது டே லூஸ் அம்பியாக இருக்கும்போது அவர் யார் என்பது என்னோட சுப்பீரியர்மா அவர் என்பது சுப்பீரியரா சாரி சாரி சாரின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹீரோயினோட ஃபேமிலியை வந்து ஹீரோ கிட்ட வந்து நல்லாவே பேசுவாங்க, சாரி தம்பி இது மாதிரி தப்பாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஹீரோ கிட்ட எதுவும் சொல்லாமல் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா சமைக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அப்படி சீனை கட் பண்ணால் இந்த பக்கம் நம்ம புது கேரக்டர் ஒன்று ரிவீல் பண்ணுறாங்க. ஹீரோவோட ஹோட்டல் இருக்கு இல்லையா, அந்த ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு வரா. ஸோ இவ வேற யாரெல்லாம் நம்ம ஹீரோட எக் தான், இனிமேல் இவ பேர் எக்ஸ்னே வச்சுக்கலாம். அவள் வர அவ
உள்ள வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு ஃபேவரட்டான ஒரு டிஷ் ரோஸ் மேங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிஷ்ஷை வந்து கேட்கறா. அதை நம்ம ஹீரோ வந்து கிட்ட உள்ள வந்து செஃப் சொல்லுவார், இந்த மாதிரி ரோஸ் மேங் கேட்டோம்னா ஹீரோக்கு தெரிஞ்சது இவ வந்து நம்மளுடைய தான், அவன் மட்டும் தான் அந்த டிஷ்ஷை ஆர்டர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிஷ்ஷை கொண்டு வந்து ஹீரோட அசிஸ்டன்ஸ்லாம் வைக்கிறாங்க. அப்பாவை பார்த்தீங்கன்னா அதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல போகும்போது ஒரு இன்விடேஷன் கார்டு வச்சுட்டு போறா. அந்த இன்விடேஷன் கார்டை ஹீரோட ஃப்ரெண்டு பார்க்கறாரு. என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து சில எபிசோட் முன்னாடி வந்து ஒரு ஃபிளாஷ்பேக் யோசிப்பாரு பாருங்க, அது வந்து சில வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. என்னன்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து ஒரு கேம்ல கலந்துருப்பார் ஒரு காம்படிஷன்ல, அந்த காம்படிஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா தோத்துருப்பார் மற்றவங்க ஃபுட்டை வந்து காப்பி பண்ணதுனால. அதே காம்படிஷன் பார்த்தீங்கன்னா இவன் வந்து திரும்ப இன்விடேஷன் வச்சுட்டு போறா. இதை ஹீரோ பார்த்துட்டு நான் இந்த காம்படிஷன்ல கலந்துக்கு தான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட ஃப்ரெண்டு கிட்ட சொல்றாரு. என்னது நீயா என்னடா சொல்ற அப்படின்போது, ஆமா நான் இந்த காம்படிஷன்ல கலந்துக்கு தான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியாவே எடுத்துக்கிறாரு. அது ஹீரோ நிக்கிட்டே அன்னைக்கு நைட்டு போயிட்டு பேசுறாரு. ஹீரோ பார்த்தீங்கன்னா ஹீரோக்கு வந்து ஒரு பேங்கிள், அதாவது ஒரு பிரேஸ்லெட் மாதிரி பார்த்தீங்கன்னா ஹீரோக்கு வந்து கிஃப்ட் பண்றாங்க. ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு கிஃப்ட் பண்ணி கிஸ் பண்றாங்க. அப்படியே சீன கட் பண்ணா இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினோட பாஸை காட்டாங்க. அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா இந்த மாதிரி இந்த காம்படிஷன் நடக்க போகுது, அந்த காம்படிஷனுக்கு நம்ம கம்பெனில இருந்து ஒரு ஜட்ஜை வந்து இன்வைட் பண்ணிருக்காங்க. ஸோ அதனால நம்ம கம்பெனில வந்து ஒரு ஜட்ஜ் போகணும்னு எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க, ஹீரோ தான் அனுப்புவாங்க, ஹீரோ தான் வந்து பெரிய சுப்பீரியர் இல்லையா, அதெல்லாம் வந்து கொஞ்சம் குக்கிங் பத்தியும் தெரியும் அப்படின்னு நினைக்கும் போது நம்ம ஹீரோனியோட பாஸ் என்ன பண்ணாங்க, ஹீரோனி போட்டோன்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஹீரோனி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே ஷாக்கா இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோனி போய் பாத்தீங்கன்னா பாஸ் கிட்ட பேசுறாங்க. பாஸ் வந்து இல்ல இல்ல ஹீரோ போக கூடாது, நீ தான் போகணும்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா பேசி அமைச்சு விட்டுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோனியோட பாஸ் என்ன பண்ணாங்கன்னா நம்ம சென்னோட அப்பா கால் பண்றாங்க. கால் பண்ணா சென்னோட அப்பா சொல்றாரு, ஹீரோ வந்து அனுப்பவே கூடாது, நீ ஹீரோனி தான் வந்து அனுப்பணும், ஹீரோ வந்து நீ அந்த இதுக்கு ஜட்ஜா அனுப்பவே கூடாது மாதிரி அவர் சொல்லிடுறாரு. அதுக்கேற்ற மாதிரி தான் இவங்களும் நடக்கிறாங்க. ஸோ இவங்க வெள்ளியா இல்ல வந்து நல்லவங்களான்றதை வர வர எபிசோட்ஸ்ல தான் தெரியும். இந்த பக்கம் நம்ம ஹீரோனி வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க, என்னடா நம்ம ஹீரோக்கு பதில் நம்ம போறமேன்னு சொல்லிட்டு. அப்ப அங்க இருக்கிறவங்க எல்லாம் காசிப் பேசுறாங்க, பாத்தியா ஹீரோ எவ்வளவு ஃபேமஸான ஆளு, எவ்வளவு ஃபெமிலியர், ஆனா அவருக்கு பதில் பாத்தீங்கன்னா ஹீரோனி அனுப்புறாங்கன்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இந்த பக்கம் ஹீரோவும் ஒட்டு கேட்டுறாரு. ஸோ அப்படியே சீன கட் பண்ண இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஹீரோட எக்ஸ் காட்டுறாங்க. ஸோ இந்த எக்ஸ் பாத்தீங்கன்னா அவளும் ஒரு ஜட்ஜ் தான். ஸோ அந்த காம்படிஷன் நிறைய ஜட்ஜ் இருப்பாங்களே, அவளும் பாத்தீங்கன்னா ஒரு ஜட்ஜ் தான். அவளும் வந்து சொல்லிக்கிற இந்த மாதிரி ஹீரோக்கு கூடவே இருக்கிற ஒரு பொண்ணு இருக்கா, அவர் லவ் பண்றாருன்னு போது ஓ அப்படி அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அவளுக்கு வந்து அவரோட அசிஸ்டன்ட் வந்து பாத்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஹீரோனி அன்னைக்கு நைட் வந்து ஹீரோ வந்து ஒரு இடத்துக்கு இன்வைட் பண்ணிருப்பாரு. ஹீரோனி வந்து ஒரு மாதிரி டிப்ரெஸ்ஸா இருக்காங்க இல்லையா, ஹீரோக்கு பதில் நம்ம போறேன்னு சொல்லிட்டு அங்க போனா வந்து பாத்தீங்கன்னா வேலண்டைன்ஸ் ஸ்பெஷல் மாதிரி அவர் நிறைய ரோஸ்ல வச்சு ஹாப்பி ஆனிவர்சரி அப்படின்னு சொல்லிட்டு அவகிட்ட பொக்கே கொடுத்துட்டு நீ வந்து இந்த மாதிரி ஜட்ஜா இருக்க போறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சொல்லிட்டு ஹீரோனியோட மென்டாலிட்டியை மாத்திடுறாரு. அதுக்கப்புறம் இன்னைக்கு நைட் அவங்களுக்கு கஜபஜா. ஸோ அப்படியே சீனை கட் பண்ணா ஹீரோ வந்து அந்த காம்படிஷன்ல கலந்து போறாரு இல்லையா. ஸோ அது வந்து சென்னோட அப்பாவுக்கு தெரிஞ்சது, இன்னது ஹீரோ வந்து அந்த காம்படிஷன்ல கலந்துக்கிறானா அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியே சீனை கட் பண்ண இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஹீரோட ஃப்ரெண்டு செம்ம கான்ல வந்து இருக்கிற கண்ணாடி எல்லாம் தூக்கி விசிறி வச்சிட்டு இருப்பாரு ஹோட்டல்ல. என்னடான்னு சொல்லிட்டு ஹீரோட ஃப்ரெண்டு வந்து கேப்பாரு, என்னடா ஆச்சு என்ன ப்ராப்ளம் போது நம்ம ஹோட்டல்ல வந்து அவன் விலை கேட்கறான் அந்த சென்னோட அப்பா. ஸோ என்ன பண்றதுன்னு சரி வீடு பாத்துக்கலான்னு வாங்க. ஏன் பாத்தீங்கன்னா ஹீரோ இந்த காம்படிஷன்ல போய் ஜெயிச்சிட்டாருனா ஹீரோட ஹோட்டல் ஃபேமஸ் ஆயிரும் இல்லையா, ஆல்ரெடியே ஃபேமஸா இருக்கு, இன்னும் ஃபேமஸ் ஆச்சுன்னா சென்னோட அப்பா ஹோட்டல் ஓடாது. அதனால இவங்க ஹோட்டல் வாங்கிட்டா ஃபியூச்சர்ல வந்து இவங்க ஜெயிச்சா கூட இவங்களுக்கு வந்து அந்த கிரெடிட் கிடைக்கும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சென்னோட அப்பா பாத்தீங்கன்னா ஹீரோட ஹோட்டல் வந்து வேலைக்கு வாங்க பாக்குறான். இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஹீரோனி வந்து ஹீரோ வந்து ஒரு பார்ட்டி கூட்டு போறாரு. எந்த பாட்டின்னு பாத்தீங்கன்னா இப்ப இந்த காம்படிஷன் நடக்க போகுது பாத்தீங்களா, அது இன்ட்ரடக்ஷன் பார்ட்டி. அந்த பார்ட்டிக்கு போனா அங்க வந்து நம்ம ஹீரோனி கிட்ட வந்து எக்ஸ் வந்து பேசுறான். அவளை பார்த்தோன்னே ஹீரோனிக்கு தெரியாது ஃபர்ஸ்ட் இது ஹீரோனி ஹீரோட எக்ஸ்ன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அங்க இருக்கிறவங்க எல்லாமே பேசிப்பாங்க, ஏன்னா இவ வந்து ஒரு ஃபெமிலியரான ஜட்ஜ், இவ கொஞ்சம் வருஷமா வந்து பாத்தீங்கன்னா குக்கிங்ல நல்லாவே சமைச்சு ஒரு ஃபெமிலியரான ஜட்ஜா இருப்பா. அவளை பார்த்தோன்னே பாரு சமையா இருக்காடா இவ சமயம் அழகா இருக்கான்னு சொல்லிட்டு ஹீரோனியா வர்ணிச்சிட்டு இருப்பாங்க. அப்போ அங்க இருக்கிறவங்களா பேசுவாங்க, ஆமா இவ பிரான்ஸ்ல ரொம்ப வருஷமா ஜட்ஜா இருக்கா, இவ வந்து பெரிய ஆள் அப்படின்னு இவதான் வந்து ஹீரோ வந்து கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி லவ் பண்ணிருந்தா அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ கிட்டே போயிட்டு பாத்தீங்கன்னா எக்ஸ் போய் பேசுவா. இது தூரத்துல நம்ம ஹீரோனி பார்த்து செம்ம காண்டாவது அவங்களுக்கு, ஆஹா இவ நம்மளோட நல்லா இருக்கா, ரொம்ப அழகாவும் இருக்கா, ரொம்ப பீட்டியாவும் இருக்கா, நல்லாவும் சமைப்பா, ஆனா நம்ம அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனிக்கு ரொம்ப கஷ்டமாவது. ஹீரோ கிட்ட பேசுறதுலாம் பார்த்தா ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறாங்க, நம்மளாம் ஒண்ணுமே இல்ல அப்போ ஹீரோக்கு, நம்ம ஒர்த் இல்ல போல அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஹீரோனி அந்த இடத்துல இருந்து வெளியே வந்துறாங்க. ஹீரோனி வரத ஹீரோ பார்த்துட்டு வெளியே போயிட்டு என்னாச்சு உனக்குன்னு, அதெல்லாம் ஒண்ணு இல்ல உனக்கு சொன்னா ஒண்ணு புரியாது போடா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஹீரோனி அந்த இடத்துல இருந்து போயிருவாங்க. சோ அப்படியே சீனை கட் பண்ணா அன்னைக்கு பாத்தீங்கன்னா எல்லா செஃபையும் வந்து இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. ஹீரோவும் பாத்தீங்கன்னா அந்த காம்படிஷன்ல ஒருத்தர் இல்லையா, சோ எல்லாம் இன்வைட் பண்றாங்க. அன்னைக்கு நைட் ஹீரோனி வீட்டுக்கு ரொம்ப சோகமா வராங்க, என்னடா இது நம்ம ஹீரோக்கு நம்ம ஒர்த் இல்ல போல, அவனுக்கு கரெக்டான யூக்குவல் இல்ல போலன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு உட்காந்து இருக்கும் போது ஹீரோனோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்துறாங்க, என்ன ஆச்சு என்னடைய அது மாதிரி போது அவன் என்னோட நல்லா இருக்கா, பிரீட்டியா இருக்கான், அழகா இருக்கான், ஆனா நான் ஒண்ணுமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அழுந்துட்டு இருக்கும்போது சென்னு வந்து ஆமா ஆமா நான் பார்த்தேன் அவ அழகா தான் இருக்கா போது கொண்டுருவோம்டா உன்ன அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனி ஃப்ரெண்டு பாத்தீங்கன்னா திட்டிட்டு இருப்பாங்க. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம சென்னோட அப்பா இன்னொரு பிளான் பண்றாரு, என்னன்னா ஹீரோட எக்வல் ஃப்ரெண்ட் இருக்கான் இல்லையா, அந்த ஸ்டோரி பழைய ஸ்டோரி இருக்கும் அந்த ஸ்டோரி வேணா திரும்ப நம்ம இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா சென்னோட அப்பா வந்து பிளான் பண்றான். என்ன பண்றான்னா இன்டர்நெட் ஃபுல்லா வைரல் ஆக்கிறான் நம்ம சென்னோட அப்பா நம்ம ஹீரோவோட பழைய லவ் ஸ்டோரியும், அதுக்கப்புறம் அவர் தோத்து போனார் இல்லையா அந்த காம்படிஷன்ல, அது ஃபுல்லா வைரல் ஆகுது. நம்ம ஹீரோனையும் பாத்தீங்கன்னா அது பாக்குறாங்க. அப்ப சின்ன பிளாஷ்பேக் மாதிரி காட்டுறாங்க, என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து அந்த காம்படிஷன்ல கலந்துப்பாரு, அதே காம்படிஷன்ல பாத்தீங்கன்னா ஹீரோட எக்ஸ் வந்து கலந்துருப்பாங்க. அப்ப ஹீரோ சமைச்ச அந்த ஃபுட் இருக்கு பாத்தீங்களா, அது வந்து ஃபர்ஸ்ட் பிரைஸ் வின் பண்ணிருக்கும். அப்படியே அவங்களுக்கு அவார்ட்லாம் குத்து ஹீரோ கிட்ட கொடுக்கும்போது பாத்தீங்கன்னா அந்த அவார்டை பாத்தீங்கன்னா நடுவிலே புடிங்கிட்டு போயிடுவாங்க. அங்க இருக்கிற பிரஸ் முன்னாடி புடிங்கிட்டு போயிட்டு போய் பிரஸ் எல்லாம் கேட்பாங்க, ஏன் சார் உங்க அவார்டு புடிங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா ஹீரோ சமைச்ச ஃபுட் வந்து ஆல்ரெடி வந்து ஒருத்தவங்க வந்து ப்ரிப்பேர் பண்ண ஃபுட் அவங்க சமைச்சது அப்படின்னு சொல்லிட்டுவாங்க. அது யாரான்னு பார்த்தா ஹீரோட எக்ஸ் தான். ஹீரோட எக்ஸ் பாத்தீங்கன்னா அவங்க எல்லாரும் பேட்டி கொடுத்துருப்பா, என்னன்னா நான் சமைச்ச ஃபுட் தான் ஹீரோ சமைச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து பாத்தீங்கன்னா அப்ப நடந்த விஷயம், அதுதான் ஹீரோக்கு பாத்தீங்கன்னா மைண்ட்ல போயிட்டே இருக்கும். இது இப்ப
வைரல் ஆக்கிறாங்க. இதை நம்ம ஹீரோவோட எக்ஸும் பாக்குறான். பாத்துட்டு அவளுக்கு வந்து கில்ட்டி ஃபீல் தாங்க முடியல. என்னன்னு பாத்தீங்கன்னா இங்கதான் ஒரு சம ட்விஸ்ட். நம்ம ஹீரோவோட எக்ஸ் என்ன பண்றான்னா திருந்திட்டா போல. அவ வந்து அங்க எல்லாருமே வந்து சொல்றான், ஆக்சுவலா என் பேர் வந்து ஹேண்ட் ஃபைன்ஸ், நான் ஹீரோவோட எக்ஸ் கேர்ள் ஃபிரெண்டா இருந்தேன், அன்னைக்கு நடந்த விஷயத்தை பத்தி நான் திரும்ப பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் நானும் லவ் பண்ணும். அப்போ என்னோட பர்த்டேக்கு வந்து அவன் வந்து ஒரு டிஷ் செஞ்சான், அந்த டிஷ் தான் வந்து நான் ஃபைனல் காம்படிஷன்ல நான் செஞ்சேன், அதே டிஷ் தான் இவனும் செஞ்சான், அது உண்மையான ஃபவுண்டர் யாருன்னா ஹீரோ தான், நான் வந்து அன்னைக்கு அந்த காம்படிஷனை ஜெயிக்கணுன்றதுக்கோசம் தான் வந்து அந்த மாதிரி வந்து பேட்டி கொடுத்துட்டேன், இது என்னோட தப்பு தான் முழுக்க முழுக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட எக்ஸ் வந்து எல்லாரும் முன்னாடி வந்து லைவ்ல வந்து சொல்லிடுறான். ஆனா அங்க இருக்கிற பிரஸ் மீட் அங்க இருக்கிற மக்கள் எப்படி நினைக்கிறாங்கன்னா இல்ல இல்ல இவ ஹீரோ கோசம் தான் சொல்றா, ஹீரோட எக்ஸ்ன்றதுனால பாத்தீங்கன்னா காப்பாத்த சொல்றாங்க. இது ஹீரோ இன்னைக்கு தெரிஞ்சிருது, என்னடா இது எக்ஸே வந்து எல்லாருக்கும் முன்னாடி இன்டர்வியூ குடுத்துட்டா நம்ம கொடுக்கலாம்னு சொல்லிட்டு அவங்க பாத்தீங்கன்னா வெளியே வராங்க. பிரஸ் எல்லாம் கேக்குறாங்க இந்த மாதிரி ஹீரோட எக்ஸ் வந்து சொன்னாங்க உங்களுக்கு என்ன ஆச்சு, நீங்க ஒரு கேர்ள் ஃபிரெண்டா, நீங்க என்ன சொல்றீங்க போது இல்ல இல்ல நீங்க அப்படிலாம் நீங்க நினைக்கிற மாதிரிலாம் இல்ல பாத்தீங்கன்னா ஹீரோ சொல்லிட்டு போவாங்க. அப்ப ஹீரோனிட்ட ஒரு கொஸ்டின் கேப்பாங்க, நீங்க வந்து ஹீரோ கூட ஒன்னா இருக்குது வந்து அவர் கூட ஃபெமிலியரா இருக்கிறதாவா அப்படின்னு போது ஹீரோனி வந்து வேற ஒரு கொஸ்டின் நினைச்சிட்டு இல்ல இல்ல நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல நான் அவர் கூட வந்து க்ளோஸா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிடுவாங்க. இதை வந்து பாத்தீங்கன்னா சென்னோட அப்பாவோட ஆள் தான் வந்து பாத்தீங்கன்னா அங்க அந்த இன்டர்வியூ எடுக்கிற பிரஸ் மீட்ல ஒரு ஆள், அதை வந்து பாத்தீங்கன்னா அங்க பிரஸ்ல வந்து வேற மாதிரி போட்டுறாங்க. சோ நம்ம ஒன்னு சொல்லுவோம் பிரஸ்ல வேற மாதிரி போடுவாங்களே அந்த மாதிரி. அதுல வந்து ஹீரோ இந்த பக்கம் வீடியோ பாத்துருக்காரு, ஒரு பக்கம் என்னன்னா எக்ஸ் கேர்ள் ஃபிரெண்ட் ஒரு லைவ் பண்ணிருக்கா, இன்னொரு பக்கம் என்னன்னா ஹீரோனி வந்து அங்க இருக்கிற பிரஸ் முன்னாடி வந்து சொல்லிருப்பாங்க இந்த மாதிரி ஃபெமிலியரான இருக்கிறதுக்கு சுத்துறீங்களான்னு போது ஆமான்ற மாதிரி ஹீரோனி அதுல மாத்தி போட்டுருப்பாங்க. இது ஹீரோ பார்த்துட்டு அவருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும், என்னடா இது ரெண்டு பொண்ணுங்களும் இப்படி பண்றாங்கன்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து ஹீரோனி அப்ப நம்ம கிட்ட வந்து ஃபேக்கா தான் நடிச்சாலா, ஃபெமிலியர் ஆகிறதுக்கு வசதி நம்ம கூட இருந்தாலா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அவருக்கு ஹெட் ஷேக் ஆயிடுது. ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த பாட் கம்ப்ளீட் ஆகுது. நெக்ஸ்ட் என்ன நடக்க போகுதுன்றதை வர வர பாட்டில் பார்க்கலாம். சூப்பரான ஒரு ட்ராமா கைஸ், ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்க. பை பை.